பந்தை மாவட்டத்தின் ஹாலியல பிரதேசத்திலிருந்து சுமார் 13 கிலோமீட்டருக்கு அப்பால் லெஜார்வத்தை என்ற பிரதேசம் உள்ளது. ஏற்கனவே மிகவும் கஷ்டத்தில் இருக்கும் இந்த மக்களை நாட்டின் இந்த பணவீக்கத்தால் ஏற்பட்டுள்ள இந்த பொருளாதார நெருக்கடி எந்த வகையில் மேலும் பாதிப்படைய வைத்துள்ளது என்பதை பார்ப்பதற்காக இன்று நாம் இவர்களை சந்திக்கின்றோம். சாப்பிட்டுக்கிட்டு தான் நாங்கள் வர்றோம். மூணு பிள்ளைகள் இருக்குது, எங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணும், சரியான கஷ்டம். ஒரு நேரத்தில் சாப்பாடு கூட இல்லாமல் போகுதுங்க. காலையில் வந்து காட்டம் தான், பிள்ளைகளுக்கு காட்டத்தை கொடுத்துட்டு சாமான் விற்கிற விலைக்கு அப்புறம் 50,000 சரி கொண்டு போகணும். இப்போ ஒரு 10,000 கொண்டு போயிட்டு குடும்பம் நடத்த ஏழுமா? பதினஞ்சு வயசு 14 வயசு பிள்ளையெல்லாம் வீட்டில் இருக்காங்க. ஏன்னா அதுகளை படிக்க வைக்க முடியாத நிலைமையில் இந்த மாதிரி சாமான் விளைவித்தா எப்படி அம்மா பிள்ளையில நாங்கள் வளர்க்குறது? சின்ன பிள்ளையில விட்டுட்டு போகிறாங்கம்மா வெளியூருக்கு. ஏன்னா அந்த குடும்பத்தை கொண்டு போக முடியாத நிலைமையில தான் வெளியூருக்கு போகிறாங்க. இன்றைக்கு 200 வருட காலத்திற்கு முன்பாக பெருந்தோட்ட துறைக்கு வந்த மக்கள் தற்போது இந்த நாட்டின் பொருளாதார சூழ்நிலைக்கு முகம் கொடுக்க முடியாமல் மீண்டும் வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான சூழலில் அவர்கள் தமது பிள்ளையை தந்தையிடம் அல்லது பாட்டி தாத்தா அவர்களிடம்தான் கொடுத்துவிட்டு செல்கின்றனர். அவர்கள் வேலைக்கு சென்று வீட்டிற்கு வரும் வரை இவ்வாறான குழந்தைகள் இவ்வாறு வாசற்படியிலேயே காத்திருக்கும் ஒரு சூழலை இப்போது நாம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. நாங்கள் வெள்ள வேலை தான் வேலை, ஸ்டேட்டில் வேலை இல்லை, ஸ்டேட் சம்பளம் பத்தாது, வெள்ள வேலை கரும்பு தான் இருக்கணும். அதுக்கு ஒரு பாட பிள்ளைய ஸ்கூலுக்கு போக வரைஞ்சிட்டாங்க. அப்போ ஸ்கூலுக்கு போடணுமே, அதனால தான் இங்கே வந்தோம். இப்போ சம்சாரம் அது வந்து ஸ்டேட் வேலை, இப்போ ஸ்டேட்டும் காடு தானே, எல்லாம் மூடிக்கித்தானே வர்றாங்க. அதனால ஸ்டேட்டில் பாம்பு குத்துறோம்னு தெரியாது, பாவம் தானே. அதனால தான் சொன்னேன், நான் வெளிநாடு போ, பிள்ளைகள் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு நான் தான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸ்கூல் சாமான் வாங்க போனால் கூட இன்றைக்கி 10,000-12,000 வேணும் ஒரு பிள்ளைக்கு. 4 பிள்ளைகள் ஸ்கூல் சாமான் போனாலே 40-50,000 வேணும். அநேகமான பெற்றோர்கள் வந்து இந்த வெளிநாடுகளுக்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்ற அண்மை காலமாக. இதுக்கு முழு முக்கிய காரணம் வந்து அவர்களுடைய பொருளாதார நிலைமை. அவர்கள் இந்த பொருளாதாரத்தை கூட்டிக் கொள்ளும் என்ற ஒரு நோக்கத்தோடு வெளிநாடு சென்றால் கூட இதனால் பாதிக்கப்படுவது வந்து இந்த பிள்ளைகள் தான், அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள். என்ன, அம்மா வெளியில் சென்ற பிறகு அந்த பிள்ளைகளை கவனிப்பதற்கு யாருமே இருக்கிறதில்லை. அப்போ அந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு வருவது மிக குறைவு. அவர்கள் இப்போ இன்றைக்கு கூட அவதானிக்கலாம், ஒரு பிள்ளை வந்து அந்த சுடுதண்ணி ஊற்றி கையில் பட்ட ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது அந்த வெளிநாட்டுக்கு போன பிள்ளை. இப்போ தான் நான் ஸ்கூல்லேருந்து வரேன். அப்பா அம்மா வந்து வெளிநாட்டுக்கு போயிடுச்சு, அப்பா தான் எங்களை பார்த்துக்குது. பாடசாலையில் உள்ள 102 மாணவர்களிலே 50 விதமான மாணவர்கள் இந்த திணிவு சுட்டுக்கு, அதாவது ரெட் லைனுக்கு கீழே இருக்காங்க என்றால் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த உடல் ஆரோக்கியம் கல்வியில் எந்த அளவுக்கு பாதிப்பை செலுத்தும் என்பது வருங்காலம்தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். எங்கேயாவது ஒரு பெற்றோருக்கு ஏற்படுற அந்த வருமான பிரச்சனை இறுதியாக மாணவருடைய கல்வி வளர்ச்சியில் ஒரு பாதிப்பை செலுத்துகிறது. மக்கள் சிரமப்பட்டு கட்டியெழுப்பிய வீடுகள் நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக சிதைவடைந்து செல்கின்றனர். அவற்றை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக இந்த நாட்டையை விட்டு அவர்கள் செல்கின்றனர். இதன் மூலமும் அவர்களுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் இவ்வாறு இந்த கொழுந்துகள் அற்ற மரத்தை போல்தான் அவர்களது வாழ்க்கையும் அமையும். இந்த வாழ்க்கையில் துளிர்விடும் வரை நாங்களும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றோம்.